ஹாய், வெல்கம் டு குக் வித் எஸ்ஆர். வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து நான் ஒரு ரைஸ் வெரைட்டி ரைஸ் ஒன்று செஞ்சு காட்டலான்னு இருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு சாதம், அதாவது பொட்டேட்டோ ரைஸ். பொட்டேட்டோ வந்து நான் வந்து ஒரு மூணு சைஸ், ஓரளவுக்கு மூணு, இது மீடியம் சைஸாக மூணு உருளைக்கிழங்கு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளியை, ரெண்டு தக்காளியையும் அதே மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு நாலு காஞ்ச மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி செடி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் பால் கொஞ்சம், அதுக்கப்புறம் மிளகு பொடி, காஞ்ச மிளகாய் பொடி, இது ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். எப்படி செய்யலாங்கிறது பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு கப்பு எடுத்து நான் வந்து வேக வச்சு வச்சுட்டேன். பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சா? இது மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். இதை நம்ம இந்த சைடு வச்சுக்கிடுவோம். அடுத்தது ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நான் வந்து கீ வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் விட்டுக்கோங்க. கீ ரொம்ப விடக்கூடாது, நான் வந்து கடைசியில் தான் விடுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது போக இன்னொரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க, இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்க நம்ம போட்டுக்கிடுவோம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஒரே ஷேப்லேயே நம்ம கட் பண்ணிக்கணும், அப்போனா தான் ஒன்று போல் வேகும் நல்லா. இதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற சில்லி பவுடர் போட்டுக்கிடுவோம். அடுத்து தனியா பவுடர் ஒரு ஸ்பூன், அது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் வதக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடுவோம். கொஞ்ச நேரம் வேகட்டும், அந்த உருளைக்கிழங்கு வெந்துக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அடுத்தது நம்ம ரெடி பண்ணிடுவோம். இப்போ வாணலி இல்லை, ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கிடுவோம். அதே மாதிரியே ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கோங்க கொஞ்சமாக. அதே மாதிரியே ஆயில் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வெங்காயம் போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டுக்கிடுவோம். இந்த மிளகாய் கூட ஒரு வடை உடச்சி கூட போட்டுருங்க, விதையை எடுத்துருங்க. விதையை எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் இல்லாமல் இருக்கும். இப்போ அடுத்தது பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா இந்த ஸ்டேஜ் போகுது, இது நல்லா வெந்துருச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டு. இதை கொஞ்சம் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க, மல்லியையும் போட்டுக்கோங்க, தக்காளியை போட்டுக்கோங்க. அப்படியே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுருவோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வாசனை வந்து நல்லா போயிருச்சுங்க, இந்த வாசனை போக நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காய் பாலை வந்து ஊற்றுருவோம். நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 2 சில்லு தேங்காய் மட்டும்தான் நான் எடுத்து பாலாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா திக்கான பாலை எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்ச நேரம் நம்ம அந்த தேங்காய் பாலிலேயே இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே வேகட்டும். இப்போ வந்து மசாலா பார்த்தீங்களா, நல்லா வந்து வத்திருச்சு, அப்படியே எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி பவுலில்
கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த சாதத்தை எடுத்து போடுவோம். பாஸ்மதி அரிசியை நம்ம வேக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை எடுத்து நம்ம அப்படியே போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுவிடுவோம் நம்ம சாதத்தை. இந்த மசாலாக்கு ஏற்ற மாதிரி முதல்ல ஒரு லேயர் போட்டுவிடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த லேயரில் நம்ம வந்து ரைஸ் போட்டுவிடுவோம். அடுத்த ஒரு லேயரை நான் வந்து அந்த மசாலாவை போட்டாச்சு. அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் அப்படியே போட்டுருங்க. அடுத்தது ரைஸ் போடுங்க, ஒரு 3 லேயராக போடுங்க. அடுத்து உருளைக்கிழங்கு போட்டுட்டு அடுத்த ஒரு லேயர் வந்து நம்ம அந்த ரைஸை போட்டுருவோம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஃபுல்லாக போட்டுருவோம், மசாலாவை போட்டுருவோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுருங்க. இது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். பொட்டேட்டோ ரைஸ்ஸு நல்லாயிருக்கும். இது பார்த்தா உருளைக்கிழங்கு சாதம்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நல்லா. அதே மாதிரி உருளைக்கிழங்கு பிடிக்காத பிள்ளைகளே இல்லை யாருமே, எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு தடவை நம்ம வந்து நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டுருவோம், அவ்வளோதாங்க. அவ்வளோதான், நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுங்க. இதில் வந்து ரைஸில் வந்து நீங்கள் வந்து உப்பு போட்டே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதாவது பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான், அவ்வளோதாங்க. அப்புறம் கடைசியாக வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை வந்து தூவி விட்டுருணுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய யூடியூப் வந்து பார்த்து அனைவருக்கும் மிகவும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.